வந்து முதல்ல அவங்க ஏஆர்டியில் எவ்வளோ கொடுத்தாங்கன்னா. மக்கள் அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் சரஸ்வதி. சமீப காலத்தில் ஏஆர்டி ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தில் நடந்த பல கோடி ரூபாய் மோசடியை பற்றி விரிவாக விவாதிக்க தி இந்தியன் ப்ராட்காஸ்ட் நிறுவனத்தின் இயக்குனர் நெல்சன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் நெல்சன். வணக்கம். இந்த ஏஆர்டி ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தினால 2000 கோடி மக்களோட பணம் மோசடி செய்ததாக ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்கள் பேராசப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த ஏஆர்டியோட ஸ்கேமை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு உள்ள விஷயத்தை கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். என்னென்னா, ட்ரஸ்டட் ப்ராஃபிட்னு ஒரு கம்பெனி இவங்க ரன் பண்ணிட்டுருந்தாங்க. 2020 அப்புறம் தான் ஏஆர்டி உள்ளே வருது. 2020 முன்னாடி வந்து ட்ரஸ்டட் ப்ராஃபிட்னு ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டுருந்தாங்க. அந்த கம்பெனியில் அவங்க எந்த மாதிரியான கான்செப்டில் கொண்டு போயிட்டுருந்தாங்கன்னா, இந்த அதுலேயும் இதே மாதிரி தான் பல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸை கொண்டு வந்து லீடர்ஸ் நிறைய பேரை உள்ளே கொண்டு வந்தாங்க. எப்படின்னா, இப்போ அவங்க கீழே இந்த எம்எல்எம் பிஸ்னஸ் மாதிரி அவங்க கீழே வந்து எத்தனை பேரை சேர்த்து விட்றாங்களோ அவங்கெல்லாம் லீடர்ஸ். அப்போ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மினிமம் 1000 ருபீஸ்லேருந்து பல லட்சம் ரூபாவை வந்து உள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரஸ்டட் ப்ராஃபிட்டில் இருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கேபிட்டல் நல்லா ரைஸ் பண்ணிட்டு ஏஆர்டி ஜுவல்லர்ஸாக அவங்க ஒரு நிறுவனத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஏஆர்டி ஜுவல்லர்ஸாக கொண்டு வந்தப்புறம் இந்த நிறுவனத்துக்கு 2 பேரும் மொத்தமாக ஓனர்ஸ், ஆல்வின் கணத்துறை, ராபின் ஆரோன்னு 2 பேர். இவங்க 2 பேருமே பிரதர்ஸ் தான், 2 பேருமே. ஆக்சுவலாக இவங்க வந்து இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அந்த ட்ரஸ்டட் ப்ராஃபிட்லேருந்து லீடர்ஸை உள்ளே கொண்டு வராங்க. இவங்க கொண்டு வரும்போது இவங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸ் இருக்காங்க, கீழே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பலர் இருக்காங்க, ஏன்னா ஸ்கீம்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவ் வச்சுருக்காங்க. இப்போது பல திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் என்னென்ன திட்டங்கள்னு மக்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா? ஆக்சுவலாக பல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. மொத்தமாக அதில் வந்து ஒரு 10 ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவான ஸ்கீம்ஸ். அது என்னென்னா, முதல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு, ரெண்டாவது இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம ரெண்டாவது பார்க்கலாம், அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அதில் அது 10 எண்ணத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கீமு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு, ரெண்டாவது வந்து சேவிங்ஸ் ஸ்கீமு, 3வது வந்து 0% வட்டியில்லாம் நகை கடன், 4வது வந்து தங்கமலை திட்டம், 5வது வந்து பாதி விலையில் தங்கட்டும், 6வது வந்து ஜெனரேஷன் பிளான், 7வது வந்து ஃப்ரான்ச்சைசி, அந்த ஏஆர்டி வந்து ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறது, 8வது வந்து ஏலச்சீட்டு, 9வது குலுக்கல் சீட்டு, 10வது வந்து ஸ்டைலிஷ் ஷேடோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம். இதுதான் இந்த ஏஆர்டியோட 10 முக்கியமான ரொம்ப அட்ராக்டிவான ஸ்கீம்ஸ்னே சொல்லலாம். நீங்கள் குறிப்பிட்ட திட்டங்கள்லேயே இந்த ஸ்டைலிஷ் ஷேடோ திட்டம், அப்புறம் இந்த தங்கமழை திட்டம், இதெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்கிறீங்களா? இந்த 10 ஸ்கீமில் இந்த ஸ்டைலிஷ் ஷேடோன்னு உள்ள ஸ்கீம் தான் கொஞ்சம் ரொம்ப அட்ராக்டிவான ஸ்கீம். ஏன்னா இந்த ஸ்கீம் தான் லாஸ்ட்டில் இவங்க கொண்டு வராங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னென்னா ஏஆர்டின்னு ஒரு ஏஆர்டிங்கிறது ஒரு ஜுவல்லரி ஷாப், ஒரு ஃபினான்ஸ்னு வைங்களா, இவங்களுக்கும் பியூட்டிஷியன் ஃபீல்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸ்டைலிஷ் ஷேடோங்கிறது ஒரு பியூட்டி பார்லர் மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. முதல்ல எங்கே இதை ஓப்பன் பண்ணுறாங்கன்னா முகப்பேரில், சென்னையில் முகப்பேரில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாளே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் தான் இப்போது மார்ச்சில் வந்து ஏஆர்டி ப்ராப்ளம் ஆகி மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்கீம் எப்படின்னா, இந்த கம்பெனியில் இருக்கிற லீடர்ஸ் மட்டும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, நிறைய லீடர்ஸ் இருக்காங்க, இந்த லீடர்ஸ் வந்து 2 லட்சம் ரூபா பே பண்ணணும். 2 லட்சம் ரூபா பே பண்ணியாச்சுன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கிற 4 பேர், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் 4 பேர் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு எத்தனை வாட்டி வேணாலும் இந்த ஸ்டைலிஷ் ஷேடோ ஸ்கீமில் அவங்க வந்து பியூட்டி சோர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லீடர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது இந்த ஸ்டைலிஷ் ஷேடோ திட்டத்துக்கு அப்புறம் தங்கமலை திட்டம் எப்படின்னா, கிளைண்ட்டும் சரி லீடர்ஸும் சரி உள்ளே இருக்கவங்க யார் வேணாலும் 1 லட்சம் ரூபா முதல்ல கொடுக்கணும். அவங்களுக்கு ஏஆர்டி ஜுவல்லர்ஸில் 1 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும். 1 லட்சம் ரூபா அவங்க இன்வெஸ்ட் பண்ணியாச்சுன்னா இவங்க வந்து மந்த்லி ஒரு 10 மாதத்துக்கு 1 கிராம் கோல்டு காயின் வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க, யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ. அதுக்கப்புறமா வந்து 11வது மாதமும் 12வது மாதமும் கொடுக்க மாட்டாங்க. 13வது மாதத்தில் வந்து முதல்ல இவங்க கொடுத்த 1 லட்சம் ரூபாவுக்கு ஒருத்தில் கோல்டு கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஸ்கீமும் நவம்பர் மாதம், அதாவது லாஸ்ட்டு 2022 நவம்பரில் வந்து இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. கடைசி பணம் கட்டினவங்க யாருக்குமே இந்த கோல்டு காயினும் கொடுக்கல. அந்த கடைசியாக அந்த 13 மாதத்துக்கு அப்புறம், ஏன்னா 13 மாதத்துக்குள்ளே இந்த கம்பெனியும் இழுத்து மூடிட்டாங்க, ஸ்கீமும் மொத்தமாக மூடிட்டாங்க. ஸோ வந்து பணம் போட்ட 1 லட்சம் ரூபா போட்டவங்களுக்கும் எதுவுமே கிடைக்கல, நகையும் கிடைக்கல, காசும் கிடைக்கல. இதுதான் இந்த தங்கமலை திட்டத்தோட முழு வரும். நெல்சன், நீங்கள் குறிப்பிட்ட ஸ்கீம்ஸில் 2 ஸ்கீம்ஸ் பற்றி விரிவாக சொல்லியிருக்கீங்க. மிச்சருக்க ஸ்கீம்ஸை மக்களுக்கு புரிகிற மாதிரி சுருக்கமாக சொல்ல முடியுமா? அது பேலன்ஸ்குள்ள ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமை பற்றி பார்க்கலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் எப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து 100,000 ரூபா அந்த ஏஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து முதல்ல அவங்க ஏஆர்டியில் எவ்வளோ கொடுத்தாங்கன்னா ஒரு மாதத்துக்கு 7%. நீங்கள் வந்து ஒரு எஸ்பிஐலையோ ஹெச்டிஎஃப்சி இந்த பெரிய பேங்க்கில் நீங்கள் ஒரு எஃப்டியில் போட்டாலே உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கே 6.5% 7% தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இவங்க வந்து முதல்ல ஒரு மாதத்துக்கு 7% கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா லேட்டராக என்ன பண்ணாங்க, ஒரு வாரத்துக்கு 3%. வாரத்துக்கு 3%னா 4 வாரத்தில் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 12%. 100,000 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 12,000 ரூபா உங்களுக்கு கிடச்சிட்ருக்கோம். உங்களுக்கு கரெக்டாக இந்த மண்டே நீங்கள் போட்டிருக்கீங்களா, அடுத்த மண்டே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் 3,000 ரூபா கிரெடிட் ஆகிரும். இதுதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு. இவங்க அதுக்கப்புறமா இந்த சேவிங்ஸ் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த சேவிங்ஸ் ஸ்கீம் எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 1,000 ரூபா போட்டுறீங்கன்னு வைங்களேன், 1,000 ரூபா போட்டிங்கன்னா கம்பெனியே உங்களுக்கு வேண்டிய 1,000 ரூபா பே பண்ணுவாங்க. இது வந்து ஒரு 12 மாதம் இந்த ஸ்கீம் ஓடும். இந்த 12 மாதம் ஸ்கீமில் ஒரு நீங்கள் 1,000 ரூபா வச்சு 12,000 ரூபா பே பண்ணியிருப்பீங்க, கம்பெனி வந்து உங்களுக்கு 1,000 ரூபா 1,000 வச்சு 12,000 ரூபா பே பண்ணியிருக்கோம். அப்போ 24,000 ரூபா வருது இல்லை. இந்த 12வது மாதத்தில் என்ன பண்ணுவாங்க, 24,000 ரூபா ஒருத்துள்ள கோல்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் இந்த சேவிங் ஸ்கீமில் உள்ள பிளான். ஸோ இது இந்த ஸ்கீம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு அதுக்கப்புறம் சேவிங் ஸ்கீமு, இந்த ரெண்டு ஸ்கீமுமே உங்களுக்கு ஒரு இவங்க ஒரு அமௌண்ட்டை உள்ளே கொண்டு வரதுக்கு வேண்டிய மந்த்லி இவங்க மக்கள் பணத்தை உள்ளே கெட்ட என்ன ஆகும்னா இவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு உள்ளே வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்கீம் எப்படின்னா பாதி விலையில் தங்கும். இந்த பாதி விலையில் தங்கும் இந்த ஸ்கீம் எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 50,000 ரூபா இந்த ஏஆர்டியில் பே பண்ணுறீங்கன்னு இந்த ஸ்கீமுக்கு கீழே உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஒரு 50,000 ரூபா அப்படின்னா 100,000 ரூபா ஒருத்தருள்ள உங்களுக்கு கோல்டு கொடுப்பாங்க. அதை எப்படி கொடுப்பாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு 50,000 ரூபா பே பண்ணணும், பேலன்ஸ் 50,000 ரூபா வந்து நீங்கள் 6 மாதம் இஎம்ஐயை பே பண்ணணும். அந்த 6 மாதத்தில் இஎம்ஐயில் கூட 5 மாதம் தான் நீங்கள் பே பண்ணணும், 6வது மாதத்தை கம்பெனிக்காரனே உங்களுக்கு வேண்டி கட்டிடுவான். ஸோ உங்களுக்கு 6 மாதம் கழித்து உங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு 100,000 ரூபா ஒருத்தருள்ள கோல்டு உங்களுக்கு வந்துடும். புரியுதில்ல நான் சொல்கிறது, 50,000 ரூபா பே பண்ணுறீங்க, பேலன்ஸ் 50,000 ரூபா வந்து 5 மாதமாக தான் பே பண்ணுறீங்க, 6வது மாதத்தை கம்பெனியை உங்களுக்கு பே பண்ணிடும். ஸோ உங்களுக்கு ஒரு கடைசியில் எப்படி இருக்கும்னா 100,000 ரூபா ஒருத்தருள்ள கோல்டு உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமா வந்து இந்த ஃப்ரான்ச்சைசி ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது எப்படின்னா, ஒருத்தவங்க வந்து 7,000 ரூபா பே பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், இந்த ஏஆர்டி ஜுவல்லர்ஸே அவங்க ஃப்ரான்ச்சைஸி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஜெனரேஷன் பிளான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த ஜெனரேஷன் பிளான் ஸ்கீமில் எப்படின்னா, நீங்கள் மினிமம் 100,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும். 100,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2,000 ரூபா 2% உங்களுக்கு கிடைக்கும், ஒரு மாதத்துக்கு 8% 8,000 ரூபா உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் வாரம் வாரம் கரெக்டாக உங்களுக்கு கிரெடிட் ஆகிரும். கரெக்டாக இது எப்படின்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமுக்கும் இந்த ரெண்டு ஸ்கீமுக்கும் ஒரு ஒற்றுமை என்ன சொல்லலாம், அது எப்படின்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் வந்து நீங்கள் 100,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு வைங்களேன், ஸ்டார்டிங்கில் 7% கொடுத்தாங்க ஒரு மாதத்துக்கு 7,000 ரூபா, அதுக்கப்புறமா ஒரு வாரத்துக்கு 3,000 ரூபா கொடுத்தாங்க, 3,000 ரூபா வச்சு உங்களுக்கு 4 வாரத்தில் 12,000 ரூபா கொடுத்தாங்க. ஸோ வந்து அந்த பிளான் வந்து உங்களுக்கு வேரி ஆகிட்டு இருக்கும், 3% கிடைக்கலாம், 2% கிடைக்கலாம், இல்லை 4% உங்களுக்கு வேரி ஆகிட்டு இருக்கும். ஆனால் எங்கள் எப்படி மார்க்கெட் பண்ணி இவங்களை இந்த ஸ்கீமுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா, அந்த ஸ்கீம் வந்து எங்களுக்கு 1% வரைக்கும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னா 1%னா உங்களுக்கு 4% தான் கிடைக்கும், ஒரு மாதத்துக்கு 4,000 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் இந்த ஸ்கீம் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு 10 வருஷத்துக்கு இந்த ஜெனரேஷன் பிளான் ஸ்கீமில் நீங்கள் காசை போட்டிங்கன்னா மினிமம் 1,00,000 ரூபாலேருந்து எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாரம் 2,000 ரூபா 2%, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில் 2% கடைசி வரைக்கும் கிடச்சிட்டே இருக்கும், உங்களுக்கு 10 வருஷத்துக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்கீமை இவங்க அட்ராக்ட் பண்ணி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மக்கள் பணத்தை உள்ளே கொண்டு வராங்க. இதுதான் இந்த ஜெனரேஷன் பிளான் ஸ்கீமு. அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கீம் எப்படின்னா, 0% வட்டி இல்லை நகை கடன். அது எப்படின்னா, இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கோல்டு வச்சுருக்கீங்க, இந்த கோல்டு வந்து வெளியே ஒரு ஃபினான்ஸில் கொண்டு நீங்கள் அடமானம் வைக்கிறீங்கன்னு வைங்களேன், மாதம் மாதம் வட்டி கட்டணும் உங்களுக்கு. இல்லைனா நீங்கள் எப்போ அந்த கோல்டை திருப்புறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு வட்டி கட்டி நீங்கள் என்ன கேபிட்டல் அமௌண்ட்டு நீங்கள் வாங்குனீங்களோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு கோல்டை ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே ஏஆர்டியில் என்ன நடக்குதுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கோல்டு உள்ள அடமானம் வைக்கிறீங்க, கோல்டு வைக்கும்போது உங்களுக்கு வட்டியே கிடையாது, 0% வட்டி உங்களுக்கு மாதம் மாதம் வட்டி கட்ட வேண்டாம், நீங்கள் திருப்பும்போதும் உங்களுக்கு வட்டி கட்ட வேண்டாம். என்ன நடக்குதுன்னா, 3,200 ரூபா ஒரு கோல்டுக்கு கொடுக்குறாங்க, ஒரு கிராம் கோல்டுக்கு 3,200 ரூபா. அன்றைக்கி மார்க்கெட்டில் 4,500 எவ்வளோ இருந்தாலும் 3,200 ரூபா கொடுக்குறாங்க. இன்னொரு ஃபைனான்ஸில் நீங்கள் வைக்க போகும்போது 4,500 ரூபா அன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ இருக்குதுன்னு வைங்களேன், 4,000 வரைக்கும் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க 3,200 ரூபா கொடுப்பாங்க, ஆனால் வட்டி வராதுன்னு சொல்லிட்டு அட்ராக்ட் பண்ணி மக்களை இவங்கக்கிட்ட வந்து மார்க்கெட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ கோல்டை உள்ளே கொண்டு வராங்க, கொண்டு வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பான் ப்ரோக்கிங் லைசன்ஸை வாங்கி வச்சுட்டு இதே கோல்டை வெளியே ஃபினான்ஸில் வந்து பேங்கில் வந்து அடமானம் வைக்கிறாங்க, வச்சுட்டு அதில் வந்து இந்த இவங்க கோல்டை உள்ளே கொண்டு வராங்க, 3,200 ரூபா வெளியே கொடுக்குறாங்க, மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க.
இந்த கோல்டை வந்து அப்படியே இன்னொரு பேங்கில் வந்து லைசன்ஸ் வச்சு மார்க்கெட் பண்ணுறாங்க. பண்ணி என்ன பண்ணுறாங்க, அதில் ஒரு அமௌண்ட்டை கேபிட்டல் உள்ளே கொண்டு வந்து ரொட்டேஷனுக்குள்ளே விட்றாங்க இந்த எல்லா ஸ்கீம்ஸ்லேயும். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு இடையில ஒரு நியூஸில் கூட வந்துச்சு என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோ கிட்ட கோல்டை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஏஆர்டியில் வந்து அவங்க நகைகளை வந்து அடமானம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இந்த 0% வட்டி இல்லா நகை கடன் திட்டம். அதுக்கப்புறமா இந்த 7 சீட்டு குலுக்கல் சீட்டு இப்படி ஏகப்பட்ட திட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் ரொம்ப மக்களை அட்ராக்ட் பண்ணி அவங்க ஒரு ஃபண்டை உள்ளே கொண்டு வந்ததுன்னா நான் மேலே சொன்ன இந்த திட்டங்கள் தான். இதுதான் ஏஆர்டியோட பல முக்கியமான திட்டங்கள். இவ்வளவு ஏமாத்திருக்காங்களே, மக்கள் முட்டாள்களாக இருந்திருக்காங்களா, மக்கள் முட்டாள்கள் ஆக்கப்பட்டிருக்காங்களா? ஆக்சுவலாக இவங்களை முட்டாள்கள் ஆக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். அது எப்படின்னா, போகிற இடம்லாம் ஏஆர்டியோட விளம்பரம். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கன்னு வைங்களேன், கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு பின்னாடி வந்து ஏஆர்டியோட விளம்பரம் ஓட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ டெய்லி நம்ம பார்க்குற நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்ப பிரபலமான ஒரு டிவினா சன் டிவியை சொல்லலாம், விஜய் டிவி. டெய்லியும் மக்கள் பார்க்குற ஒரு தொலைக்காட்சி சன் டிவியில் வந்து ஏஆர்டியோட விளம்பரம் ஓடுது. விஜய் டிவியில் பிக்பாஸ் ஷோ நடக்கும்போது ஏஆர்டியோட விளம்பரம் ஓடுது. ஸோ கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கு, சீ தமிழில் ஓடுது. ஸோ இது ஓடும்போது பல அரசியல் பிரபலங்கள் வந்து இவங்க பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, பல சினிமா பிரபலங்கள் வந்து இவங்க நிகழ்ச்சிகளை பங்குபெறுறாங்க, இவங்க பல நிகழ்ச்சிகளை உள்ள பெரிய பெரிய ஆட்கள் உள்ளே வராங்க. ஸோ இது நாளடைவில் என்ன ஆகிறது, பாமர மக்கள் வரைக்கும் ஒரு நம்பகத்தன்மையை கொண்டு வந்துடுது. ஸோ இவங்க பெரிய ஆட்கள்லாம் உள்ளே வராங்க, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் இதில் வந்து பல அவுட்லெட்ஸை இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறது ஈஸியாக மக்கள் நம்பிடுவாங்க. அது எப்படின்னா, இப்போ ஒரு கூலி வேலை செய்ய போகிறவங்க முதல் இன்றைக்கி ஒரு அடித்தட்ட வேலை செய்கிறாங்கல்ல, இப்போ பூ கட்டுறவங்க இருப்பாங்க, செருப்பு தைக்கிறவங்க இருப்பாங்க, இவங்க எல்லாருமே 1000 ரூபாய் 2000 ரூபான்னு உள்ள இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அந்த அமௌண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட ஏஆர்டிக்குள்ளே ஒரு 300-350 கோடி ரூபாய் இருக்கும். அந்த அமௌண்ட்டு மட்டுமே இவங்க ஒரு பாமர மக்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டே ஏஆர்டிக்குள்ளே இவ்வளோ அமௌண்ட் இருக்கும்னா, பல பிரபலங்களே செலிப்ரிட்டிஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய உங்களுக்கு அரசியலில் இருக்கவங்க, அவங்க இது மாதிரி பலரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஏஆர்டிக்குள்ளே இருக்குது. நெல்சன், இப்போது சமீப காலத்தில் கூட ஆருத்ரா, ஐஎஃப்எஸ், ஏசிஎஸ், இஜாவோ போன்ற பல ஸ்கேம்ஸ் நடந்தும் மக்கள் ஏன் திருப்பி அதே குழியில் விழுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த ஏஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே இது மாதிரி அரசியல்வாதிகள், ஒரு திரைப்பிரபலங்கள் எல்லாருமே இப்படி இந்த மாதிரி வட்டத்தில் இருக்கவங்க கிடையாது. டெய்லி கூலி வேலைக்கு போகிறவங்க, பூ கட்டுறவங்க, அதுக்கப்புறமா இந்த 100 நாளைக்கு வேலை திட்டத்துக்கு போகிறவங்க, துப்புரவு தொழில்கள் செய்கிறவங்க, இது மாதிரிப்பட்ட ரொம்ப அடித்தட்ட மக்கள் கூட அவங்க டெய்லி 1000 ரூபாய் 300 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிக்கிற காசெல்லாம் வாரம் வாரம் இந்த ஏஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போது நிறைய பேர் எப்படின்னா, கொஞ்சம் ஒரு பேராசையில் ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருப்பாங்க, இவங்களுக்கு மாதம் மாதம் பென்ஷன் அமௌண்ட் வரும், இந்த அமௌண்ட் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது. சில நிறைய பேர் என்னென்னா, தன்னோட பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு வேண்டி சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சேர்த்து வைக்கிற காசை அவங்க உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து இந்த கோல்டு சேர்த்து வச்சுருப்பாங்க அதை உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்க வந்து ஒரு செகண்ட் இன்கம் எங்களுக்கு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆசையில் அவங்களுக்கு மந்த்லி 1-2 லட்சம் 3 லட்சம் சேலரி இருக்கும்னு வைங்களா, இதில் ஒரு 5 லட்சரூபா போட்டாச்சுன்னா அவங்களுக்கு வாரத்துக்கு 15,000-20,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு இன்னொரு இன்கம் சோர்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு பலர் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ள கொண்டு வராங்க. எல்லாத்துக்கும் காரணம் அட்வர்டைஸ்மெண்ட்டை அவங்க பண்ணி பண்ணியே அவங்க ஒரு எல்லாருக்க ஒரு மனசுலேயும் ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் தான் பலர் வந்து இதில் உள்ளே வந்து ஏமாந்துட்டாங்க இந்த ஏஆர்டிக்குள்ளே. சமீபத்தில் கூட சாட்டை துரைமகன் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி சீட்டிங்க்கு வந்து சீட்டிங் கேசஸ்னால் 7 இயர்ஸ் தான் பனிஷ்மெண்ட், 90 டேஸில் மேண்டேட்டரி பெயில் இப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் மக்களிடையே ஒரு நம்பிக்கையை குறைக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்கேமுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு, மக்களோட அந்த 2.5 கோடி பணம் கிடைக்குமா கிடைக்காதா? ஆக்சுவலாக சாட்டை துரைமுகன் அவர்கள் வந்து இந்த இன்டர்வியூவில் சொன்ன விஷயம் உண்மை தான். 90 நாளில் மேண்டேட்டரி பெயில் கிடச்சிரும், அதுக்கப்புறமா இந்த சீட்டிங் கேஸில் ஒருத்தவங்க மாட்டினாலே அவங்களுக்கு ஒரு 7 வருஷம் தான் அதிகபட்ச தண்டனையே. ஸோ இது இதில் காசு போட்டவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்காதது மாதிரி தான் உள்ள விஷயமாக பேசியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு நம்ம அரசாங்கம் தான் இதுக்குள்ளே ஒரு முழு ஒரு ஸ்டெப்ஸையும் எடுக்கணும். ஏன்னா 90ஸில் நடந்த கேஸ் கூட இன்றைக்குமே அது நிலுவையில் தான் இருக்குது, இன்றைக்கும் அது ஓடிட்டு தான் இருக்குது. 90ல இதே மாதிரியே ஒரு நிறுவனங்களை தொடங்கி இதே மாதிரியே மக்கள் பணத்தை மோசடி பண்ண பல நிறுவனங்களோட கேஸ் வந்து இன்றைக்கும் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ இன்றைக்கி ஏஆர்டியில் பணம் போட்டவங்களுக்கு மட்டும் அவங்க போட்ட காசு வந்து உடனே கிடச்சிருமான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். இது முழுக்க முழுக்க நம்ம அரசாங்கத்தோட கையிலையும் நம்ம இந்த கேஸை நடத்துகிற நம்ம போலீஸ் அதிகாரிகளோட கையில் தான் இருக்குது. ஸோ ஏன்னா ஒரு 7 வருஷம் தண்டனை, அதுக்கப்புறமா வந்து 90 நாளில் மேண்டேட்டரி பெயில்னா
நம்ம சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். ஸோ இதுக்கு இதில் வந்து கிட்டத்தட்ட 100க்கு மேலே மக்கள் வந்து அவங்க அவங்களோட கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படியுமே அரசாங்கமும் சரி நம்ம போலீஸ் அதிகாரிகளும் சரி அவங்களோட வேலையை கொஞ்சம் விரைஞ்சு செய்வாங்கன்னு தான் நம்ம நம்பி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா காசு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிறது மாதிரி இருக்குன்னா இது ஒரு விஷயம் தான். இவங்களை மட்டும்தான் கடைசி நம்ம நம்பியிருக்க முடியும். ஏன்னா பேராசையில் கொண்டு காசை போட்டாங்க. நம்ம தமிழக போலீஸ் அதிகாரிகள் தொடர்ந்து இது மாதிரியான மோசடிகளுக்கு எதிராக விழிப்புணர்வு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது மக்கள் தான் எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு உள்ள விஷயம் மக்கள் மத்தியில் தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தங்க விளம்பரத்தில் நடிக்க வராங்கன்னா அவங்க காசுக்கு தான் வராங்க. ப்ளஸ் ஒருத்தங்க ஒரு தொலைக்காட்சி சேனலில் வந்து ஒரு விளம்பரங்க எடுத்தாலும் அவங்களுக்கும் அது ஒரு பணம் தான். ஆனால் அதை பார்த்து மக்கள் காசு போடுறது அவங்க கையில் தான் இருக்குது. ஆனால் இதை ஒரு ரெகுலேட் பண்ணுறது எல்லாமே அரசாங்கத்தோட கையில் இருக்குது. ஒருத்தன் 0% வட்டியில் கொடுக்குறான்னா அரசாங்கம் அதை கண்காணிக்கணும். ப்ளஸ் வந்து நம்ம அந்த துறையில் இருக்கிறவங்க வந்து அதை கண்காணிக்கணும். என்ன விஷயம்னா இவன் 0% கொடுக்குறான்னா இவனுக்கு இதனால் என்ன லாபம்? ஒருத்த பிஸ்னஸ் பண்ணுறான், மக்களை அட்ராக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வரான்னா அதுக்கான விழிப்புணர்வை அரசாங்கம் ஏற்படுத்தணும். ஸோ அரசாங்கம் தான் இதுக்கான ஒரு நம்ம மக்களை நம்ம குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒரு ஒரு அவங்க பொண்ணுக்கு வந்து எப்படியுமே ஒரு பாமர மக்களுக்கு எப்படி இருக்கும், அவங்க பொண்ணுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு பெரிய லெவலில் ஒரு மேரேஜ் பண்ணி வைக்க முடியாது. ஒரு நகை போடணும்னு ஆசைப்படுவாங்க. கூலி வேலை பண்ணிகிட்டு இருக்கோம், கூலி வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அதால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கவங்களுக்கு இது மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் காமிச்சு ஈஸியாக உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ மக்களை நீங்கள் குத்து சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அரசாங்கம் தான் இதுக்கான ஒரு லாஸை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொண்டு வரணும். அது ஏன்னா இப்போ ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னு வைங்களேன், அதுக்கான ஒரு தண்டனை இருக்குது, ஒரு ஜெயில் தண்டனை, அதுக்கப்புறமா இல்லை தூக்கு தண்டனைன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ரேப் பண்ணுறான்னா அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தண்டனை ஒன்று இருக்குது. ஆனால் இது மாதிரியான சீட்டிங் கேஸு 100 கோடி ரூபாய், 500 கோடி, 1000 கோடி ரூபாய் சுருட்டுறவங்களுக்கு எல்லாருக்குமே அதிகபட்சமாக 7 வருஷம் தண்டனை. ஸோ இதை அரசாங்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணாலே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வந்துடும். ஸோ கடைசியாக நம்ம அரசாங்கத்துக்கிட்ட தான் இதை ஒப்படைச்சாகணும். நெல்சன், நீங்கள் சொன்ன மாதிரி என்ன தான் அரசாங்கத்து கையில் இதை ஒப்படைச்சாலும் இனிமேல் இந்த ஸ்கேம்ஸ் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது மக்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. இந்த ஏஆர்டி ஸ்கேம்ஸ் பற்றி மக்களுக்கு விரிவாக புரிய வச்சதுக்கு மிக்க நன்றி. நன்றி.